Hi friends, welcome to Nagas World. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, எல்லா சிஸ்டர்ஸுக்குமே பிடிச்சது புடவை கட்டுறது. ஸோ எனக்குமே புடவை கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னன்னா, நான் அடிக்கடி ஏன் புடவை கட்ட மாட்டேன், இன்னொன்று ரெடிமேட் சாரி ஏன் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, மகி வந்து இப்படின்றதுக்குள்ள ரெடி ஆகணும்னு நினைப்பாரு என்னோட ஹஸ்பண்டு. அதனால நான் அவருக்கு ஏற்ற மாதிரி டப்புனு ரெடியாக போயிடுவேன். ஆனால் புடவை கட்டுறது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே புடவை கட்டுறது பிடிக்கும். ஆனால் அதை இப்படி தான் கட்டணும், இப்படி கட்டினா இன்னும் பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியும், தொப்பை தெரியாமல் இருக்கும், இப்படின்ற விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இந்த சாரியை வந்து கட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இது புது புடவை, இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு கட்ட போகிறேன். இது வந்து நல்ல மெரூன் கலரு. இதோடைய ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த கலர், இந்த முந்தானம் இருக்குல்ல, இந்த கலரு நல்ல டார்க் க்ரீன் அந்த மாதிரி ஒரு கலரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து புடவையை உள்ள இங்கே நம்ம சொருகிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்கர்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதுலேயே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ஷேப் வார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம உடம்போடு ஒட்டி அது வந்து ரொம்ப ஃபிட்டாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே ஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படி இல்லை, ஷேப் வேர்லாம் வாங்குறதுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட்லியாக தெரியுது, இல்லை அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, இது வந்து ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் தச்சு. என்னென்னா, நம்மளுடைய ஓல்டு லெகிங்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த லெகிங்ஸை வந்து எப்படி நம்ம வேர் பண்ணுமோ லெகிங்ஸை, அதை வந்து அப்படியே ஆப்போசிட் பக்கமாக இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா அழகாக அது ஸ்கர்ட் மாதிரி தெரியும் நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அப்படி தச்சது தான் இது. இதை வந்து இங்கே நான் ஒரு குட்டி ஓப்பன் வச்சுருப்பேன். இதை நம்ம தைச்சு இப்படி நாடா கோர்த்து நம்ம யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல உடம்போட ஒட்டி இருக்கும் அந்த பாவாடை. கீழே அந்த ரெண்டு ஓப்பன் இருக்கிறதுனால நம்ம நடக்க செய்ய ஓடுறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும், அது ஒன்று. அப்படி இல்லை, இந்த மாதிரி பாவாடை நீங்கள் அந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் வச்சு இருக்குமே அதெல்லாம் கட்டுறீங்க அப்படின்னா, கரெக்டாக உங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா சில பேர் ரொம்ப பெருசாக இருக்கிற பாவாடையெல்லாம் கட்டிட்டு நிறைய இந்த இடத்துல சுருக்கம் வரும், அந்த சுருக்கம் மொத்தத்தையும் நீங்கள் வயிறு கிட்ட வச்சிட்டீங்கன்னா வயிறு ரொம்ப பெருசாக தெரியும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒருவேளை நீங்கள் கரெக்டாக வாங்கலை, பெருசாக வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த எல்லா சுருக்கத்தையும் கொண்டு வந்து இந்த இடுப்பு சைடில், இந்த இடுப்பு சைடில் இப்படி வச்சுட்டீங்க, பின்பக்கம்லாம் எடுத்தீங்க ஒரு இடத்துல இங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா, இங்கேயும் இங்கேயும் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. இடுப்பு கிட்ட வந்து அந்த சுருக்கம் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து, இந்த சாரியை கட்டுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஒரு சிலர் வந்து இந்த சைடு இப்படி நாட் போடுவோம். நாட் போட்டால் பெஸ்ட்டு நம்மளுக்கு, ஏன்னா அந்த இதை வந்து நம்மளுக்கு எடுப்பட்டுட்டு வராமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பின் போட்டு அதை செக்யூர் பண்ணிக்கோங்க. என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொருகிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சொருகிட்டு சொருகும் போதே பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கீழே அந்த கரை அழுக்காயிட போகுது அப்படின்னு நல்லா இப்படி மேலே தூக்கி சொருகி வச்சுருப்போம். அந்த மாதிரி புடவை கட்டினா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால கரெக்டாக உங்களுடைய கால் விரல் எது வரைக்கும் வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக சொருகும் போது என்னென்னா, உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி சொருகிறது மட்டும் இல்லாமல் சைட்லேயும் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சொருகிக்கணும், பின்னாடியும் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சொருகிக்கணும். இல்லைன்னா ஒரு சைடு துணி இறக்கமாக ஒரு சைடு ஏற்றமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முந்தான மடிப்பு வைப்போம்ல, ஸோ அதை கொண்டு வந்து இப்போ உடம்பு அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம முந்தானையை வந்து மடிப்பு வச்சோம் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு வந்து உடம்பு அகலமாக இருக்கும், அப்போ கொஞ்சம் பெரிய பட்டையாக வைக்கணும். உடம்பு வந்து குறுகலாக இருக்குது, இந்த அகலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சின்ன பட்டையாக நிறைய வச்சுக்கலாம். உடம்பு அகலமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கம்மியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சைடெலாம் ஒரு மாதிரி இல்லாமல் அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எந்த சைடு எந்த பட்டை நம்மளுக்கு மேலே வரப்போகுதோ அந்த சைடை எடுத்துட்டு இப்போ இது ஃபுல்லுமே நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் மேலே வர்றதுக்கு, இப்படி முந்தானை போடுறதுக்கு. ஸோ நீங்கள் பட்டை எப்படி வைக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ இவ்வளவு பெருசும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து கரெக்டாக இந்த பட்டையை வந்து முக்கால் வாசிலேயே இப்படி நிப்பாட்டிடணும். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் இங்கே கேப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து இப்படி ப்ளீட் வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று கூட எக்ஸ்ட்ரா வெளியில் அப்படி நீட்டிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் இருக்காது. ஸோ இப்படி உள்ளே வரும்போது இப்படி பண்ணிவிட்டு இப்படி குட்டியாக வச்சுக்கணும். அப்போ இந்த பட்டை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ அப்படி எடுத்துட்டு திருப்பி உள்ளே அடுத்த ப்ளீட் வைக்கும்போது அந்த இதில் முக்காவாசி தான் வரணும். இங்கே பாருங்கள், இப்படி இந்த அளவு துணி நம்மளுக்கு இருக்கணும், அப்போ தான் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ளீட் வச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே முந்தானையில் ப்ளீட் வச்சதுமே சின்னதாக ஒரு பின் பண்ணிடலாம் நம்ம, எல்லாத்தையும் அப்படியே அழகாக ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக பின் பண்ணிடுறேன். ஸோ வாயிலெல்லாம் கடிச்சு பின்னை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பார்த்து பண்ணுங்கள், சம்டைம்ஸ் வாயில் அதை ஷார்ப்னஸ் ஏறிடும். ஓகே, இப்போ ஒரு வாட்டி இப்படி பின் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ளீட் வந்து நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த ப்ளீட் வைக்கும்போது சின்ன சின்னதாக அந்த இடத்துல பின் பண்ணிக்கணும்.
அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த பிளீட் கலையாம இருக்கும். நீங்களா வந்து சாரியை கழட்டி போடுற வரைக்கும் கலையாம இருக்கும். இதோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப இந்த இடத்துல ஒரு பின்னு. ஸோ ஒவ்வொரு பின்னு குத்தும் போதும் இந்த ஃப்ரண்ட்ல இங்க பின்னு வராம இதை எடுத்து விட்டுட்டு இப்படி அடியில குத்துற மாதிரி குத்தணும் நம்ம பின்னு. இதோ இப்ப இப்படி இருக்கா, இது எல்லாத்தையும் இப்படி ஒண்ணு சேர்த்துட்டு இந்த இதை இப்படி எடுத்துடணும். மேல இருக்கிற பிளீட்டை இப்படி எடுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்னா வச்சு அழகா ஒரு பின் போட்டுக்கலாம். அப்பனா அது வந்து உங்களுக்கு கலையாம சூப்பரா இருக்கும். இப்படி இதோ வெளியில அந்த பின் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பிளீட் வச்சுக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு இதை ஒரு வாட்டி பின்ன போட்டோமா அது பின்னாடி போயிடும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்க இப்படி கண்ணாடியை பார்த்து அழகா ஈஸியா பிளீட் வைக்க முடியும். இதோ இப்படி இந்த இடத்துல ஒரு பின் போட்டுடலாம். உங்களுக்கு பின்னு வேண்டாம், போடவும் ஃபுல்லாக இத்தனை பின்னு வேண்டாம் அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு பின்னு, அதுக்கப்புறமா நம்ம துணிக்கெல்லாம் குத்துறோம்ல கிளிப்பு, அந்த இதை வச்சு நீங்கள் அங்கங்கே இப்படி கிளிப் பண்ணி நீங்கள் வந்து பிளீட் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு பின்னு, அவ்வளோதான். ஒரு மூணு பின்னுக்கு குத்துனாவே என்னோடய ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. லைட்டாக இப்போ வந்து இவ்வளோன்னு எடுத்து நான் கரெக்டாக பின்னை வந்து இங்கே ப்ளவுஸில் பின் பண்ணிவிடுவேன். நான் வந்து 7 பிளீட் எடுத்திருக்கேன். 7 பிளீட் எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம குத்திடலாம். அதே மாதிரி ப்ளவுஸில் நீங்கள் பின் பண்ணும்போது இதோ இந்த மாதிரி பண்ணாமல், இது வந்து இப்போ நானாக செல்ஃபோன் நானாக பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் இல்லை நீங்களாக பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு பின்னை இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி இந்த இடத்த இப்படி விலக்கி விட்டு இங்கே ஒரு பின்னு, இங்கே பின்னு ஜாக்கெட்டோடு சேர்த்து இந்த இடத்துல பின்னை போட்டு இப்படி எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம பின் பண்ணதே தெரியாது, பார்க்கறதுக்கு நீட் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பின்னை நம்ம கழட்டிடலாம். அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி இந்த இப்போ ஒரு சில நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளீட்டு வச்சு அயன் பாக்ஸில் அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்மளுடைய உடம்புல வச்சு பார்க்கும்போது இந்த அகலம் வந்து நம்ம அதிகமாக இருந்தோம் அப்படின்னா புடவை குட்டியாக இருந்துச்சுன்னா சைடில் நம்ம திருப்பி இழுத்து விடும்போது அந்த மடிப்பு வந்து தனியாக மாறிடும், அந்த இதுவே மாறி போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி அது அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு பிளீட்டை வந்து ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒவ்வொரு பிளீட்டாக அயன் பண்ணி விட்டுக்கலாம். இல்லையா கையிலேயே இப்படி எடுத்து விட்டால் நிற்குதுன்னா நிற்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்த இப்படி எடுத்துட்டு வந்து உங்களுடைய ஸ்கர்ட்டில் இப்படி சொருகிட்டு எப்படி உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம துணி குத்துற கிளிப்பு இருந்துச்சு அப்படின்னா அப்படியே இந்த இங்கே ஒரு கிளிப்பு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளிப்பு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு கிளிப்பு, இப்படி போட்டுட்டு அப்படியே கழட்டி எடுத்துட்டு போய் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பின்னு போட்டுக்கலாம். ஸோ பின்ன போட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அகலம் கிடச்சிரும். ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு இப்படி அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் சின்னதாக வச்சிங்கன்னா இந்த இப்படி சின்னதாக போயிட்டு இந்த சைட்லாம் அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால தான் இப்போ நான் அயன் பண்ணல, இது வந்து அப்படியே அழகாக நிற்குது, அதனால நான் அப்படியே தான் விட்டுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம இங்கே பின் குத்துறோம் இல்லை, இங்கே பின் குத்துனதுக்கு அப்புறமா இந்த பிளீட்டு நம்ம இப்படி எடுத்து இப்படி பிளீட் வைப்போம்ல, அதை வைக்கிறது வந்து ஒருவேளை நம்மளுக்கு வயிறு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக நிறையா வைக்காமல் கொஞ்சம் பெருசு பெருசாக கொஞ்சம் அளவு கம்மியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து அப்படியே முதையாக வயிறு பெருசாக தெரியாது. அதை வந்து உங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் நம்ம வந்து ஒரு பின் போட்டுக்கலாம். இந்த இங்கே ஸ்கர்ட்டோட சேர்த்து பின் போட்டுருங்க. இப்படி இப்படி பின்ன போட்டுட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இப்படி இப்படி நம்ம அதாவது இங்கே இருக்கிற துணியை வந்து இப்படியே ஃபஸ்ட்டு 1, 2, 3 இந்த மாதிரி பிளீட் இந்த மாதிரி சைடில் வைக்கிறதுக்கு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த பிளீட்டு. ஸோ இதை வந்து கொஞ்சம் இப்படி துணியை இங்கே விட்டுட்டு இந்த பிளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு எத்தனை பிளீட் வேணுமோ அந்த மாதிரி குட்டியோ இல்லை பெருசோ அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அந்த புடவையை பிளீட்டை மேலே தூக்கி நீங்கள் இப்படி உதறினீங்கன்னா சைடில் உங்களுக்கு பிளீட் கிடைக்கும். 3 பிளீட்டு 4 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வந்து அப்படியே லைனாக படிப்படியாக இப்போ நான் எடுக்கிற மாதிரி எடுத்து எனக்கு 3 பிளீட் இருக்குது சைடில். ஸோ அந்த 3ஐயும் சேர்த்து நம்மளுடைய இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து நம்ம ஒரு பின் பண்ணிடணும். பின் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது கலையவே கலையாது, சைடில் அப்படியே படி மாதிரி அழகாக இருக்கும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஸோ அழகாக இருக்குமா. அதுக்கப்புறமா நம்ம வந்து மெயின் பிளீட் இருக்குல்ல
அதுல வந்து ஒரு பின்னு போட்டிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த பின்னை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த முன்னாடி வர பிளேட்டை வந்து நீங்கள் படி மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஒன் பை ஒன்னாக, ஒன்று ஒன்றா அப்படியே மேலே மேலே வச்சிடாம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி இப்போ நான் வைக்கிறேன்ல இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த புடவைக்கு மட்டும் இல்லை, நம்ம எந்த புடவை கட்டினாலுமே இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி பிளேட் வச்சிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அப்படியே படிப்படியாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல பின்னை போட்டுட்டு மீதி இருக்கிற துணியை அப்படியே அழகாக நம்ம உள்ளே சொருகிடலாம். இப்போ சில பேருக்கு சைடில் கொஞ்சம் துணி அப்படியே லூஸாக நிற்கிது அப்படின்னு தோணும்ல, அந்த துணி என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய புடவையுடைய முன்னாடி வர்ற அந்த ஃபஸ்ட்டு பிளேட்டு அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி, லூஸாக இருக்கிற துணியை இந்த பிளேட்டுக்கு உள்ளே கொடுத்து பிளேட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட லூஸே இல்லாமல் கரெக்டாக பிளேட் நிற்கும். இதை இப்படியே நம்ம உள்ளே சொருகிட்டோம் அப்படின்னா முன்னாடி சூப்பராக இருக்கும். புடவை இப்போ ஃபுல்லாக கட்டியாச்சு. கட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நம்மளுக்கு லூஸாக இருக்கும். அதனால் இப்படி அழகாக இப்படி பின்னாடி அந்த பார்டர் வந்து இப்படி எடுத்து விட்டு இந்த லூஸாக இருக்கிறத இங்கே இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் டைட் கொடுக்கும். அப்போ இந்த லூஸாக இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து ப்ளவுஸோடு சேர்த்து லைட்டாக முக்கோணமாக ஒரு சின்ன மடிப்பு மடித்து ப்ளவுஸோடு சேர்த்து நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து லூஸ் கொடுக்காது. இன்னொன்று, ஏதாவது நெக் செட் இதெல்லாம் போடும்போது அப்போ உங்களுக்கு அந்த கழுத்து வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இன்னொன்று வந்து, இந்த வெயில் நேரத்துக்கெல்லாம் கசகசன்னு கழுத்தோடு போய் அந்த புடவை ஒட்டிக்கிட்டு இல்லாமல் இப்படி நீட் லுக்காக இருக்கும். ஸோ இப்போ புடவை வந்து நம்ம அழகாக கட்டியாச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களே நீங்கள் வந்து லைட்டாக இப்படி எக்கி நின்றுட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா புடவையோட அந்த ப்ளீட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இன்னொன்று வந்து, நம்ம இப்படி சில நேரம் குனியும் போது செய்யும்போது இந்த முந்தானையும் சேர்ந்து இப்படி முன்னாடி வந்து விழுந்துடும். அது மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு வந்து ப்ளவுஸோடைய இந்த நெக்கு இந்த இடத்துல கரெக்டாக இந்த முந்தானை இப்படி எடுத்து வச்சு இப்படி நேராக கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பின்னு போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் குனிஞ்சாலும் அந்த ப்ளீட் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து விழுகாது முந்தானை. அது ஒன்று. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிங்கிளாக நம்ம ப்ளீட் வச்சு சிங்கிள் ப்ளீட்டில் விடுறது வந்து பிடிச்சிருக்குல்ல. ஸோ அதுவுமே வந்து கசமுசான்னு இல்லாமல் அதை நீட்டாக எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சிங்கிள் ப்ளீட்டாக விட்டு கட்டும்போது என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் இப்படி மொத்தமாக வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு போவோமா, இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அழகாகவே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளே நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம அந்த இடத்துல ப்ளீட் வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுடைய கை வந்து மடக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம இப்படி சாரியை வந்து அழகாக இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல இங்கே வந்து உங்களுடைய கை இப்படி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று அதை வந்து இப்படி கொண்டு வந்துடுங்க. ஒன்று, அடுத்து ரெண்டாவது, ரெண்டாவது மடிப்பு, அடுத்து இந்த மூணாவது மடிப்பு. ஸோ இந்த கரை நம்மளுக்கு தெரியணும் ஃபுல்லாக இப்படி. ஸோ இப்படி மூணு மடிப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மூணு மடிப்பு இருக்கும். ஆனால் சிங்கிள் ப்ளீட்டில் இந்த சாரியை விட்டதும் நம்மளுக்கு அழகாக தெரியும். ஸோ இப்படி மூணு மடிப்பையும் இப்படி சேர்த்து வச்சு இந்த இடத்துல ஒரு பின் போடணும். இந்த கரையை இப்படி தூக்கி விட்டுட்டு, இந்த பாருங்க, இந்த இடத்துல இப்படி பின்னு போட்டுட்டு இதை இப்படி எடுத்து விட்டுட்டு அழகாக இப்படி. ஸோ இப்படி வச்சாச்சுன்னா நம்மளுக்கு சிங்கிள் ப்ளீட் புடவை கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். இது மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை வேணுமோ, நாலு வச்சுக்கலாம், அஞ்சு வச்சுக்கலாம், அந்த மாதிரி மடிப்பு வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ப்ளீட் சாரீக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் கட்டிக்கலாம், இல்லை அந்த மாதிரியும் கட்டிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக சொன்னேன். என் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா தெரியும், காத்தோட்டம் இல்லாமல் வேர்த்து ஊற்றிட்டு இருக்குது. ஸோ இந்த சாரி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.